பின்பு அவர் பன்னிருவரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனசுக்குமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஜெய்டிகேடிவி அனைவர்களுக்கும் என் இயேசுவின் நாமத்தினாலே அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை என்ற தலைப்பில் செய்தி பார்க்க போகிறோம். இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு வெளிப்படுத்தல் 21:4 பார்க்குறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை ஆறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினர். இந்த வசனத்தை குறித்து தியானிப்போம். வெளிப்படுத்தல் 21:3, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை ஆறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் நமக்கும் பங்குண்டு. இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை. அதே போல் கிறிஸ்துவுடன் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தாங்களோ அவங்களுக்கு மரணமும் இல்லை துக்கமும் இல்லை. அதே போல் வெளிப்படுத்தலாம் 21:5, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்றார். கிறிஸ்துவோட கூட நாமளும் பாடுபட்டு நாமளும் அவருக்காக பாடுகளை சகிக்கும் போது, இந்த உலகத்தில் எல்லா பாடுகளையும் சகித்து வரும்போது அவரோட தேவன் கூட சேர்ந்து நாமளும் ஆளுகை செய்வோம். கிறிஸ்து எப்படி சிலுவையில் ஜீவனை கொடுத்து அவர் பாடுகள் பட்டு உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயமாய விளம்பினார், அதே போல் நாமும் இந்த உலகத்தில் பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு, துன்பங்கள் துயரங்கள் வழியாக கடந்து வருகிறோம். அவர் உயிர்த்தெழுந்து மகிமையில் வீட்டிற்கு பிதாவின் பக்கத்தில் மகிமையில் வீட்டிருந்தது போல் நாமளும் இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயமாய் மேற்கொண்டு வரும்போது தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிருப்போம், அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். சரி, இப்போ நம்ம எப்படிலாம் பாடுகள் பட்டால் தேவனுடைய இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு முதல் அடி என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கணும். எப்படி பிறக்கணும் அப்படின்னா, யோவான் 3:5-6 கிறிஸ்து சொல்கிறார், இயேசு பிரதித்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ வந்து நம்ம அநேகர் வந்து பரலோகம் போகணும், இயேசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, எல்லா பிரச்சனைகளும் உண்டு, ஆனால் நம்ம ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்குள் போகணும் அப்படின்னா, முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கணும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் ஆவியினால் பிறக்கணும். அநேகர் பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்கிறாங்க, அப்படி இல்லை, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோகத்துக்கு முத்திரை போடுறவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாமளும் இயேசுவை போல் இந்த உலகத்தில் பாடுகள் சகிக்கப்பட்டு நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு பாடுகள் வழியாக வரும்போது
அது வந்து நம்மளை பரலோகத்தில் கொண்டே சேர்க்கும். பரிசுத்தாவி பெறாதவங்க இந்த உலகத்தில் துன்பங்களை சகிக்க முடியாது, பாடுகளை சகிக்க முடியாது. நாம் கிறிஸ்து உடனே கூட பாடுபட்டால் அவரோட கூட இந்த ஆளுகையும் செய்வோம். அதனால் கிறிஸ்து வழியாக தான் ஒரு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அநேகரிடத்தில் பரிசுத்தாவி இல்லாமல் ஊழியம் பண்ணுறாங்க, அநேகரிடத்தில் பரிசுத்தாவி இல்லாமலே ஜபிக்கிறாங்க. அப்படி அந்த ஜபம் மேற்கொள்ளப்படுமா அப்படின்னா அப்படி இல்லை. பரலோகம் போகணும் அப்படின்னா அது முதலாவது காரியம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாகவே முடியாது. ஏன்னா ஜெபிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். எப்படி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தணும். அநேக இடத்துல ஜெப குறைவு இருக்கும். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம கிறிஸ்தவங்க தானே பரலோகம் போவோம் அப்படின்னு. அப்படி இல்லை, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்படணும், பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஜெபம் பண்ணணும், அனுதினமும் ஜெபத்தில் வளரணும், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெற்று அனுதினமும் ஜெபத்தில் வளரணும். எல்லாரும் ஆரம்பத்திலேயே ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு அப்படியே இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை போகிறது, ஆவியில் நிரம்புறது, அப்புறம் வளர்ச்சியே இருக்காது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியே இருக்காது நிறையா பேர் இடத்துல. ஆவிக்குரிய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அனுதினமும் நாம் ஜபத்தில் தரித்து இருக்கணும். எப்படி அப்படின்னா தொடர்ந்து நல்லா ஜபத்தில் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிற ஜபம் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசுவா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எப்படின்னா அனுதினமும் ஜெபத்தில் கரெக்டாக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு இடத்த ஒதுக்கி தினமும் அந்த இடத்துல போய் உட்காரணும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக காத்திருப்பார். நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம், உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த நடத்துகிறாரா நம்மளை அப்படின்னு நம்ம உணரணும். பரிசுத்த ஆவியாளர் நடத்தப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல ஞானத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியால் நடத்துவார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை அப்படிங்கிற காரியத்தில் வந்து துக்கம் இல்லை அப்படிங்கிற காரியம் பரிசுத்த ஆவியானவர்களாக தான் நமக்கு துக்கம் இல்லாமல் போகும். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த துன்பங்கள் எல்லாம் மேற்கொள்கிறதுக்கு அவர் பலன் தருவார். பலத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு சமாதானம் இருக்கும். என்ன பாடுகள் இருந்தாலும், என்ன துக்கங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இருதயத்தில் வந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த சமாதானம் அந்த உலகத்தால் கொடுக்கவே முடியாது. இந்த உலகம் பாடுகள் படுது, கஷ்டங்கள் வழியாக போகுது, ஆனால் ஒரு சமாதானம் இல்லாமல் துன்பப்படுவாங்க, அது பிரயோஜனமற்றது. நம்ம பரிசுத்த ஆவியால் நிரம்பி நம்ம பாடுகளை துன்பங்களை சகிக்கும் போது அது பிரயோஜனமானது. பரலோகத்துக்கு நம்ம தயாராக்குற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் இவ்வுலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே நிச்சயம் வேணும். அதனால் பரிசுத்த ஆவியானவருக்காக உபவாசம் இருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியாளர் நிரப்பப்படுங்க, பரிசுத்த ஆவியான வழி நடத்தப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரில் வழி நடத்தப்படுறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு முத்திரை, பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது ஒரு முத்திரை. அதை தரித்து கொண்டாதான் நம்ம பரலோகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவார். சும்மா எல்லாராலையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியாது. கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா அவர் பாடுகள் வழியாக, துன்பங்கள் வழியாக தான் அது கடந்து சென்றார். நாமளும் இந்த உலகத்தில் அநேக பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் சகிக்கிறோம். எதற்காக? பரலோகத்துக்காக. பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாஞ்சை, நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கறதுனா பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆலயத்துக்கு போயிட்டேன், நான் வந்து ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன் அப்படிலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லோரும் பரலோகத்துக்கு போவாங்களா? அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யணும். சத்தியத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தான் கற்றுக் கொடுத்து உணர்த்துவார். வேறு இந்த உலக மனுஷங்களுடைய ஞானம்லாம் பரலோகத்துக்கு பிரயோஜனப்படாது. நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ ஞானத்தை, எவ்வளோ அறிவோடு இருக்கலாம், ஆனால் அந்த அறிவெல்லாம் இந்த உலகத்துக்கு தான். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் வேணும். ஞானத்தால் நிரப்பப்படணும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படி அப்படின்னா நீதிமொழிகளில் இருக்குது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று. ஆத்துமா அறிவோடு இருக்கணும். ஆத்துமா அறிவுங்கிற இங்கே நிறையா பேருக்கு கிடையாது. மாம்சத்தில் இவங்க எல்லாம் அறிவாளி தான், ஞானிகள் தான், ஆனால் ஆத்துமா அறிவுங்கிறது ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அந்த ஆத்துமா அறிவுனால நம்ம நிரப்பப்படணும்.
நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம சஞ்சரிக்கணும். அதுக்கு வந்து ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஜெபத்தில் தரித்திருக்க உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறைஞ்சது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் விழித்திருக்கணும். கண்டிப்பாக அந்த தசமாபாகம் மாதிரி அந்த நேரத்தையும் தினமும் கர்த்தருக்கு ஒரு காலையில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படிங்கிறாரு. அதிகாலையில் அவரை தேடணும், இரவில் அவரை தேடணும். இப்படி பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜெபத்தில் நம்ம தரித்திருக்க கிருபை செய்வார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அதில் நம்ம ஜபத்தில் வளர்ந்து அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடத்தப்படணும். அநேக இடத்துல ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. அப்படி இருக்கிறவங்களாம் பரலோகம் போகிறதுக்கு தகுதியானவங்களாம் எண்ணப்பட மாட்டாது. ஏன்னா அனுதினமும் ஜபத்திலிருந்து வேதத்தை வாசித்து சத்தியத்தில் நடக்கணும். சத்திய ஆவியாகிய தேற்ற வாழ நமக்கு தரப்படுகிறார். அந்த ஆவியில் நம்ம நிரப்பப்பட்டு நடத்தப்படும் போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்ம நடத்துவார். பரலோகம் போகிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம யாரை ரோல் மாடலாக எடுக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஒருவரை மட்டும் தான் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஏன்னா அவரால் மட்டும்தான் நம்மளை வந்து பரலோகத்தை கொண்டு போக முடியும். அது மாதிரி அந்த பாதை வழியாக தான் உட்பிரவேசிக்கணும் தவிர இடுக்கமான வாசல் வழியாக. பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தரோடு நம்ம இருக்கணும். கர்த்தரோடு இருக்கும் போது அவரோடு சஞ்சரிக்கணும். நான் குடும்பத்தில் இருக்கேன், நான் வேலையில் இருக்கேன் அப்படின்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஏனோக்கு குடும்பத்தோடு தான் இருந்தான், தேவனோடு அனுதினமும் சஞ்சரித்தான். தேவனோடு நடந்து கொண்டே இருக்கும்போது தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாம் ஒரே நாளில் பரலோகத்துக்கு போகுமா அப்படிங்களா? அது முடியாத காரியம். ஏன்னா அனுதினமும் நம்ம ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக வேண்டும்னா ஜபத்தில் தரித்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவி நம்மளை மறுரூபப்படுத்திக்கிட்டே இருப்பார், நம்மளை சுத்திகரிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அமர்ந்திருந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும். எப்படி கேட்க முடியும் அப்படின்னா கதவை பூட்டி கொண்டு நம்ம தனித்து இருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும் போது மெல்லிய சத்தத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் பேசுகிறத என்னால் உணர முடியல, அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு. தேவன் அழகாக பேசுவார், அன்பாக பேசுவார். எப்படி பேசுவார் என்றால் ரொம்ப இனிமையாக பேசுவார். நார்மலாக நம்மளை மாதிரி தான் பேசுவார். ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு 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 நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு ஒரு மணவாட்டிக்கிட்ட மணவாளன் பேசுகிற மாதிரி தேவன் அழகாக பேசுவார். அப்படிப்பட்ட இனிமையான தேவனோடு நம்ம உறவு வைத்து கொள்ள வேண்டும். அந்த உறவில் அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு மறுரூபம் அடையும். அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிறவங்க எந்த நேரமானாலும் கர்த்தர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? இன்றைக்கி நம்ம அப்படி ஜபிக்கிறோமா? உலகத்தை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோமா? உலகம் என்ன சொல்லுது? ஜபத்தில் நம்ம தரித்திருக்கும் போது இந்த உலகத்தோடு ஒட்டி உறவாட முடியாது. உலகத்தில் சாட்சியாக நம்ம வாழலாம், கர்த்தருக்கும் சாட்சியாக நம்ம வாழலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் எல்லோரு இடத்துலையும் அன்பாகவும் அனுசரணையாகவும் நம்ம நடந்து கொள்வோம். குறிப்பாக பெண்கள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அநேக பெண்களை சாத்தான் தாக்கி கொண்டு இருக்கிறான். அவங்க வந்து நல்லா ஜபத்தில் தரித்திருந்து குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைங்களை எப்படி பராமரிக்கணும், யூடியூப்பு டிவி அப்படின்னு இருக்காமல் குடும்பத்தை பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு வேதத்தில் நிறைய ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் குடும்பத்தில் தூணு மாதிரி அவங்க நின்று தாங்கணும். பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பெண்கள் தான் அதை நின்று தாங்குறாங்க. நிறைய இடத்துல பெண்கள் எழும்புறாங்க, சாட்சியாக இருக்காங்க. நாம் வந்து தெபேராளை போல் இருக்கணும். தெபேராள் நல்ல குடும்ப பெண்ணு தான், ஆனால் யுத்தத்துக்கு போன ஒரே பெண் அவள் தான். அந்த மாதிரி அவரை குறித்து தியானிக்கும் போது கணவனுக்கு கீழ்ப்படிந்து நல்ல குடும்ப பெண்ணாக இருந்தா, ஆனால் யுத்தத்துக்கு போன ஒரே பெண் அவள் தான். யுத்தத்தில் போய் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வந்தா. அந்த மாதிரி எஸ்தரும் பாருங்க, எஸ்தரும் ஒரு 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 ராஜாவுக்கு மனைவியாக ராஜாத்தியாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவளும் ஜபத்தில் தரித்திருந்தா, தேவனோடு கொண்டுள்ள உறவில் இருந்தா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க முடிந்தது, யூத ஜனங்களை மீட்டெடுக்க முடிந்தது. மரியாளும் பாருங்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அர்ப்பணிக்கிறாள். அப்படி அர்ப்பணிக்க பெண்களை தான் தேவன் உயர்த்துவார், ஞானத்தால் அவங்களை நிரப்புவார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். அது மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீயாக நம்ம நடக்கணும்னா நமக்கு வேத ஞானம் வேணும். கர்த்தரோடு உள்ள உறவு பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும் போது நம்மளை சகல ஞானத்திலையும் நிரப்புவார். ஞானம் அப்படிங்கிறது இந்த உலகத்தால் வராது, படித்து அது வராது. ஞானங்கிறது பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானம், அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம வந்து
வளர முடியும், பரலோகத்துக்கு போகிறோங்கிற அந்த உறுதி, அந்த நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே தர முடியும். எந்த நேரம் இயேசுவுடைய வருகை இருக்கும் அப்படின்னு தெரியாது. உலகம் உபத்திரவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, பாடுகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாடுகள் வழியாக போய்கிட்டு இருக்கும் போது எப்போ மரணம் சம்பவிக்கும்னு யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய மரணம் துக்கம், இனி துக்கமும் இல்லை அழுகமும் இல்லை என்ற மாதிரி, நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்து ஜீவ அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளோம் அப்படின்னா, நாம் அனுதினமும் ஜபத்தில் நிச்சயமாக தரித்திருக்கணும். ஜப வாழ்க்கை இல்லாதவங்க மிகப்பெரிய அழிவுள்ள வாழ்க்கை, அது ரொம்ப பயங்கரமானது. ஜபம் இல்லாதவங்க, வேதம் வாசிக்காதவங்க தேவனுக்கு பிரியமாக நடக்கவே முடியாது. ஒரு காலம் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வேதத்தை தியானிக்கணும், பரிசுத்த வேணவரால் நடத்தப்படணும். நமக்கு இந்த உலகத்தில் யாருமே எதிரி கிடையாது, நமக்கு ஒரே ஒரு எதிரி தான். அது யார் அப்படின்னா, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம தரித்து கொள்ளணும், அவருடைய வல்லுமையில் நம்ம பலப்படணும். அப்படி ஏன்னா கடைசி நாட்களில் நமக்கு போராட்டம் உண்டு. வான மடத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குது. நிச்சயமாக சாத்தான், இந்த உலகத்தில் நமக்கு ஒரே எதிரி யார் அப்படின்னா சாத்தான் தான். அவனை நம்ம மேற்கொள்ளணும், அவனை நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் பரலோகம் போக முடியும். வான மனத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. நம்ம அதிகால ஜபத்துலலாம் அதை மேற்கொள்ளணும். சாத்தானை மேற்கொண்டாதான் எப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்து பாவத்துக்கு எதிர்த்து நின்று ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்து அதில் பாடுகள் பட்டு சாத்தானை எதிர்த்து நின்று அவனை ஜெயித்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் உண்மையாக இருந்து அதையெல்லாம் ஜெயித்து பரலோகத்துக்கு போனார். இயேசுவோட வழியில் தான் இப்போ நம்ம வர்றோம், இயேசுவை தான் நம்ம பின்பற்றோம். அதனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு போனார் அந்த வழியாக தான் நம்ம போக முடியும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் மேற்கொள்ளணும், சாத்தானை மேற்கொள்ளணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் வந்து உலகம் மாமிசம் பிசாசு கடையில் தான் இருக்குது, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியான நிச்சயம் வேணும். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோகம் போகணும் அப்படின்னு தப்பாக யாரும் கணக்கு போடாதீங்க, போக முடியாது. பரிசுத்த ஆவியான முத்திரை போட்டு நம்மளை வழி நடத்தணும், அப்போ தான் நம்ம போக முடியும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஜெயிச்சார். ஜெயிச்சதுனால தான் அவர் போய் பிதாவின் வலது பட்சத்தில் வீட்டு இருக்கார், மகிமையில் வீட்டு இருக்கார். அதே மாதிரி நாமளும் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேணும் அப்படின்னா நாம் உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். நமக்குள்ளே அநேக தவறான எண்ணங்கள், தவறான கிரியைகள் நடந்து கொண்டு இருக்கும், மாம்ச இச்சைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும், அப்போ தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு தயாராக முடியும். அவர் வந்து நம்ம அனுதினமும் மறுரூபப்படுத்துவார், அனுதினமும் புதுப்பிக்கப்படுறோம், புதுப்பிக்கப்பட்டு மறுரூபப்படுத்த கொண்டு பரலோகத்தில் வீட்டிற்க போகிறோம். அதனால் இது ஒரு நாள் வளர்ச்சி அல்ல, அனுதினமும் நம்ம வளரணும். பரலோகத்துக்கு போகணும்னா அதிகமான ஜபத்தில் நம்ம இருக்கணும். இவ்வுலக ஆசைகளை விருத்தவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் நல்ல ஜபம் பண்ணுங்க, அனுதினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல தேவனோடு போய் உறவாடுங்க, தேவனோடு உறவு வைத்து கொள்ளுங்க. தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணும், பரலோகத்துக்கு அப்போது ஆயத்தமாக எடுத்துக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்த வேண்டும், மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் நம்மளை புதிதாக்க வேண்டும், மறுரூபப்பட வேண்டும். மகிமையின் மேல் மகிமை இவ்வுலகத்திலே நம்ம அடைந்து கொள்ள வேண்டும். பரலோக வாழ்க்கையை இங்கேயே நம்ம ருசிக்க முடியும். ஏன்னா இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறலும் இல்லை அப்படிங்கும் போது அந்த மாதிரி வாழ்க்கையை எப்போவுமே நம்ம மனசில் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் நம்ம இருதயத்தில் வரணும், வரும்போது தான் நம்ம வந்து மரணமும் இல்லாமல், துக்கமும் இல்லாமல், கண்ணீரும் இல்லாமல் வாழ முடியும். பாடுகள் இருந்தாலும் துக்கங்கள் இருந்தாலும் சமாதானத்தின் தேவனானவர் நம்ம இருதயத்தில் இருக்கும் போது நமக்கு சமாதானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இருதயத்தை உடைந்து போகவே விட மாட்டார். அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது, அவருக்காக பொறுமையாக இருந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். தேவன் வந்து அமைதியுள்ள ஆவியை தருவார், நிதானமுள்ள ஆவியை தருவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துவார்.
அதனால் தேவன் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்காக காத்திருக்கணும், தேவ பலத்தால் நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்பட்டு நாம் ஒவ்வொரு நாளும் வளரும் போது பரலோகத்துக்கு ஏற்றவங்களாக மாறுவோம். எப்போ தேவன் வந்த இயேசுடைய வருகை எப்போ இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு ஒரே வழி ஜபம், 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 ஜபம் தான். தேவனோடு இணைந்த வாழ்க்கை, தேவனோடு இணைந்த உறவு, இயேசுவோடு இணைந்த உறவு, இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை, அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டவங்களுக்கு பரலோகம் எப்போவுமே திறந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம இங்கேயும் ருசிக்க முடியும். சமாதானத்தின் தேவன் சகலத்தையும் சமாதானத்துக்குள்ளே நடத்தும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் என்ன அப்படின்னா, நல்லா ஜபம் பண்ணுங்க. ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல அனுதினமும் போய் உட்கார்ந்து ஜபிக்கும் போது தேவன் அங்கே உங்களுக்காக காத்திருப்பார். தேவன் உங்களோடு பேசுவார். எல்லார் இடத்துலையும் இயேசு பேச காத்திருக்கிறார். ஊழியக்காரங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாரா, ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? இல்லை, இந்த கடைசி நாட்களில் எல்லாரையும் யுத்த வீரர்களாக உருவாக்குறதுக்காக இயேசுப்பா எல்லாத்தையும் பேசுகிறாங்க. டைரக்டாக அபிஷேகம், அவர்கிட்டையும் நம்ம அபிஷேகம் பெற்றுக்கலாம், அவரோடு உறவாடலாம். அவங்கள ஏன்னா அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாக, அந்தி கிறிஸ்துக்கு எதிராக தேவன் ஆயத்தப்படுத்துகிறாரு. தேவனுடைய ஜனங்கள் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவனோடு நம்ம உறவு, ஐக்கியம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் ஜெயிப்பாங்க. உலகத்தை ஜெயிப்பாங்க, மாம்சத்தை ஜெயிப்பாங்க, பிசாசு ஜெயிப்பாங்க. இதில் ஜெயம் பெற்றவங்க தான் பரலோகம் போக முடியும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள்லாம் ஜெயிக்கணும். இந்த ஜப வீரர்களாக நீங்கள் எழும்பணும். ஒவ்வொருத்தரும் ஜப வீரர்களாக நம்ம எழும்புனாதான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும், பரலோகம் போக முடியும். அதனால் நல்ல ஜப வாழ்க்கை இருக்கணும். இப்படிப்பட்ட ஜப வாழ்க்கை உள்ளவங்களுக்கு எப்போவுமே மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. இந்த உலகத்தில் எப்போ மரித்தாலும் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விடலாம். தேவனுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால் நல்ல ஒரு ஜப ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தப்படணும். அதற்காக நம்ம இப்போ ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இவர்களுக்கு இனி துக்கமும் இல்லை, மரணமும் இல்லை என்ற தலைப்பின்படி அப்பா, இனி எங்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை முத்திரையாய் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயம் பரலோகத்துக்கு வரக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படும் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்துக்குள் எங்களை நடத்த வேண்டும். ஞானத்தால் நிரப்பி ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்தி முடிவிலே பரலோகத்துக்கு கொண்டு எங்களை சேர்க்க வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு கீழ்ப்படைந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மறுரூபம் அடைந்து கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எங்களை ஆயத்தப்படுத்தும், பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படுத்தும். நீர் ஜெயித்தெழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்தது போல நாங்களும் ஜெயித்து பரலோகத்தில் உட்கார எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு ஒரே எதிரி சாத்தான் தான், வேறு மனுஷர்களோ யாரும் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை. அந்த ஒரே எதிரியாகிய சாத்தானை ஜெயிக்கும்படி நீர் எங்களுக்கு வல்லமை தாரும். பரிசுத்த ஆவியால் எங்களை அனுதினமும் நிரப்பி வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவருக்குள்ளும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும். அப்பா, இணைந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி நீர் அவர்களை நிரப்பி வரணும். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தட்டும். தகப்பனே, அவர்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி பரலோகத்துக்கு ஏற்றவர்களாய் அவர்களை மகிமையின் மகிமையடைய கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் தாமே ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துவீராக. அனுதினமும் உமோடு உறவு வைத்துக்கொள்ள, உமோடு ஐக்கியமாக இருக்க, இந்த உலகத்தை விட்டு உமோடு இணைய அனுதினமும் ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜபிங்கள் என்று சொன்னீங்கப்பா. உங்களோடு இணைந்து நாங்கள் நடக்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவி பெற்றோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவ ஆலயத்தில் போய் துதித்து விட்டு வந்தால் கடமை முடிந்தது என்று இருக்காமல் அனுதினமும் உமோடு சஞ்சரித்து ஆவியில் வளர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவே பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களை ஆயத்தப்படுத்தும். உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தும். ஜெயம் பெற்றவர்களாய்
நீர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருந்தது போல நாங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் உம்மோடு வலது பரிசத்தில் வீற்றிருக்க எங்களை கிருபை செய்யும். மனவாட்டியாகிய சபையை நீர் ஆசீர்வதியும், பெண்களை ஆசீர்வதியும், கர்த்தாவை உம்மோடு இணைந்த வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.